ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ஒண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போதில் நெருப்புலா தெரிஞ்சிருப்பீங்க. எதை பற்றி பேச போகிறேன்னு, எஸ், திண்டுக்கல் டிராகன். ரைட், ஷெட்யூலிங் பேசியாச்சு, ரீட்டைன் பிளேயர் எல்லாமே பேசியாச்சு. இப்போ வந்து இன்னும் 15 நாள் ஸ்டார்ட் ஆக போகுது டோர்னமெண்ட். 23rd of June உங்களுக்கு தெரியும், 4 வென்யூவில் திருநெல்வேலி, திண்டுக்கல், சேலம் அண்ட் கோயம்புத்தூர் 80 டீம் விளையாட போகிறாங்க. தமிழ்நாடு பிரீமியர் லீக் பிரெஸ்டீஜியஸ் லீக், செகண்ட் பெஸ்ட் லீக் இன் இந்தியா. ரைட், ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் சீசன் 6 ஸ்டார்ட் ஆக போகுது, அதை பற்றி தான் இப்போ. ரைட், ஒவ்வொரு டீம் 8 டீமை பற்றி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசலான் இருக்கேன். அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எல்லா டீமுக்கும் ஒன்று ஒன்றா வரும். நீங்கள் செய்கிறதுல ஒன்றே ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். ரைட், சேர்ந்தே பயணிப்போம், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய மேட்சஸ் இருக்குது, இன்னும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் முதற்கொண்டு பக்கத்தில் கிரவுண்டில் போய் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கிரிக்கெட்டர் ஆகலாம், அண்ட் எந்தெந்த டீமை பிடிச்சிருக்கோ பக்கத்தில் இருக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு வருவோம். சி, திண்டுக்கல் டிராகன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம். அஃப்கோர்ஸ் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் தான் 3 வாட்டி ஜெயிச்சாங்க. இது வரைக்கும் 5 சீசன் நடந்திருக்கா. ஃபர்ஸ்ட் சீசன் 2016 தேர்ட் பிளேஸு, 2017 மட்டும்தான் கொஞ்சம் சரியாக விளையாடல, 6th place வந்தாங்க. 2018 ஃபைனல் விளாண்டாங்க, 2019 ஃபைனல் வந்தாங்க, தோத்துட்டாங்க, செகண்ட் வந்தாங்க. தே ஃபாட் வெரி ஹார்ட். 2021 முடிஞ்ச சீசனில் 3rd place. ரைட், இவங்க வந்து எல்லா சீசனும் ப்ளே ஆஃப் வந்தாங்க 2017 தவிர, மற்ற 4 சீசனும் ப்ளே ஆஃப் விளாண்ட டீம். இது 2 ஃபைனல் விளாண்டுருக்காங்க நான் சொன்ன மாதிரி, 2018 and 2019. இவங்க கோச் எஸ் பத்ரிநாத் தான், சிஎஸ்கேக்கு தோனிக்கிட்ட விளாண்டவர், இந்தியாவுக்கு விளாண்டவர், வெரி குட் பிளேயர். அவரோட சூப்பர்விஷனில் தான் எல்லாமே நடக்கிறாங்க, விளாட போகிறாங்க. இந்த டீமை பற்றி பார்த்தீங்கன்னா, தேவ் எக்ஸ்பீரியன்ஸ், தேவ் யங்ஸ்டர்ஸு, கோர் டீம் அப்படியே வச்சுருந்தாங்க ரீட்டைனிங் டிராஃப்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அதனாலேயே திஸ் இஸ் அ வெரி கன்சிஸ்டன்ட் டீம். இப்போ முக்கியமான சில பிளேயர்ஸை மட்டும் சொல்கிறேன், ஒரு top 5 பேட்ஸ்மேனோ ஒரு top 5 bowlers ஃபார் தம் வில் டெஃபினெட்லி டூ வெரி வெல் ஃபார் தம் அலாங் வித் அதர்ஸ் ஆல்சோ. ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சி ஹரி நிஷாந்த், அவங்க தான் கேப்டன் வர. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டாலே ஒரு ஸ்டைல் தான். நம்ம கங்குலி ஆகட்டும், யுவராஜ் சிங் ஆகட்டும், யூனோ பிரையன் லாரா எல்லாமே, இல்லை சயித் அன்வார், இவங்களாம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்களோட எலிகன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் லீக், லெஃப்ட் ஹேண்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரைட், ஹரி நிஷாந்த் பார்த்தீங்கன்னா, போன சீசனை மட்டும் நான் சொல்கிறேன், 368 ரன் அடிச்சிருந்தார், 4 50 23 6 அடிச்சிருக்காரு, 131.9 ஸ்ட்ரைக் ரேட்டு. லைகா கோவை கிங்ஸ்க்கு எதிராக 70, சேலம் ஸ்பாட்டனுக்கு எதிராக 52, அப்புறம் திருப்பி லைகா கோவை கிங்ஸ் எலிமினேட்டரில் ஒரு 59, அப்புறம் குவாலிஃபயர் 2 ஒரு 56, சேப்பாக் சூப்பர் கிலீஸில் இவர் அடித்த 450 சொல்கிறேன். ஸோ வெரி கன்சிஸ்டன்ட் பிளேயர், கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணுறவர், நிறைய ரன்ஸ் விட்டுருந்து எதிர்பார்க்கலாம், மெயின் ஸ்டே அவர் ஃபார் தம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து ராஜேந்திரன் விவேக் இருக்கார், ஆர் விவேக் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ, வெரி குட் ஹிட்டர் ஆல்சோ. 240 ரன் அடித்தார், 350 அடிச்சிட்டார், 16 சிக்ஸ் அடித்தார் போன சீசனில், 159.89 இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரு மேட்சில் லைகா கோவைக்கிங்க்கு எதிராக எலிமினேட்டரில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சு, 26 பால் 52 அடித்தார், 6 சிக்ஸ். தர்மத்துக்கு டம்மால் டிமே எல்லாம் சேப்பாக்கல, பெரிய பெரிய கிரவுண்டு உங்களுக்கு தெரியும், சேப்பாக்கு பெரிய பெரிய சிக்ஸ் எல்லாம் 80-90 மீட்டரில் போய் விழுந்தது, வெரி குட் பேட் அவர். அப்புறம் மணி பாரதி, அவர் விக்கெட் சொல்லாமல் எப்படி, அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வர, 187 அடித்தார் மொத்தம், 150 தான் பட் யூஸ்ஃபுல் நாக் எப்போதுமே விளையாடிடுவார், 10 சிக்ஸ் அடிச்சிருக்காரு, 137.5 அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு சொல்கிறார். ஸ்ட்ரைக் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் T20s, உங்களுக்கு தெரியும், 100 அடிச்சேன், 100 பால் 100 அடிக்காமல் இந்த மாதிரி குயிக் அடிக்கணும். அதே மாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ராஜாமணி ஸ்ரீனிவாசன், அவர் அக்கேஷனல் ஆஃப் பிரேக் வர போட்டுருவார், 125 ரன் அடித்தார் அவர், 150 அடித்தார், 4 சிக்ஸ் தான் அடித்தார், பட் ஒரு மேட்ச்சில் 48 பால் 60 அடித்தார், 5-4 3-6 நெல்லை கோவைக்கிங்க்கு எதிராக போன சீசனில் சொல்கிறேன். அப்புறம் ஆர் எஸ் மோஹித் ஹரிஹரன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அங்கே என் ஒன் மோர் லெஃப்ட் ஹேண்டர், top 5 ரெண்டு லெஃப்ட் ஹேண்டருக்கு இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஆஃப் பிரேக் வர அவர் போடுவார், 117 ரன் அடித்தார், 3 சிக்ஸ் தான் அடித்தார், பட் வெரி குட் பேட்ஸ்மேன். இந்த வழி நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இது இவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து. போலிங் வருவோம், ஆர் அஸ்வின், நான் சொல்ல வேண்டியதில் அவரை பற்றி உங்களுக்கே தெரியும், ரெக்கார்டட் செல்ஃபீஸ் ஸ்பீக்ஸ், இன்னும் மோர் தென் 4 கபில் தேவை பீட் பண்ணி செகண்ட் டாப் டெஸ்ட் விக்கெட்டு நம்ம இந்தியாவுக்கு கபில் தேவ் இவருக்கு, அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் வி ஸ்பீக்ஸ் வால்யூம். ராஜஸ்தான் ராயல் ஃபைனல் வர விளையாடிருக்காரு ஐபிஎல், ஆர் அஸ்வின். ரைட், இங்கிலாந்து டூர் போகிறதுனால அவர் எவ்வளோ மேட்சஸ் விளையாடுவார், வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி, அது பார்ப்போம். அஸ்வின் ஆல் டைம் கிரேட் அவர். மற்றவங்களை பற்றி பார்க்குறேன், விக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ரங்கராஜ் சுதீஷ் அவர் தான் 12 விக்கெட் எடுத்தார். எக்கனாமி ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதில் முக்கியமாக 12 விக்கெட் எடுத்தேன்னு நீங்கள் 20 ரன் எக்கனாமி கொடுத்தீங்கன்னா 6.3 தான் அவர். லெஃப்ட் ஆம் மீடியம் பவுலர், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், அந்த ஆங்கிளே உள்ளே வரும், ரைட் ஹேண்டருக்கு உள்ளே வரும், லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளில போவோம், இன்ஸ்விங் அண்ட் அவுன் ஸ்விங், எது இன்ஸ்விங்னு தடுமாறிடுவாங்க பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆம். சில எக்ஸாம்பிளே சொல்கிறேன், நம்மகிட்டே ஜயீர் கான் ஆகட்டும், அஷிஷ் நேர் ஆகட்டும், இப்போ ட்ரெண்ட் போல்ட்டு, வசீம் அக்ரம், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்ஷதீப் சிங் இப்போ புதுசாக வந்திருக்காப்புல பையன், அவங்களுமே லெஃப்ட் ஹேண்ட் இஸ் யூனோ கஷ்டம் தான் விளையாடுறது, லைனில் லென்த் மெயின்டைன் நல்லா போடுவார் ரங்கராஜ் சுதீஷ். அப்புறம் வந்து குர்ஜப் சிங், அவர் குர்ஜப்னீத் சிங் இஸ் அ வெரி குட் பவுலர், அவரும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்.
ஏழு மேட்ச் ஏழு விக்கெட் எடுத்தார். 6.55 எக்கனாமி போன சீசனில் வெரி குட் போலர், கண்டெயின் பண்ணுவார். ரஞ்சி ட்ராஃபியில் அவர் விளையாடிருக்காரு, ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அப்புறம் லக்ஷ்மி நாராயண் விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஏழு விக்கெட் எடுத்தார். அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலரு, கொஞ்சம் எக்கனாமி ரேட் ஜாஸ்தி 9.33. பட் எட்ஜை கிட்ஜை ஃபைனலில் போய்டும், லாஸ்ட் ஸ்லாக் ஓவரில் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா எம் செல்லமரசன் இருக்கார், லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸா. லெஃப்ட் ஆம்னா எக்ஸாம்பிள் எடுத்துனோம்ல, நம்ம ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், மிச்சல் சாட்னர், இமாத் வசீமா, பாகிஸ்தான், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க போலர்ஸ், அவங்கள பற்றி பேசணும்னா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் எஸ் சுவாமிநாதன், அவர் ஒரு ஆறு விக்கெட் எடுத்தார் போன சீசனில், இஸ் ஆல்சோ வெரி குட் போலர். இதுதான் மெயின் கோர். இது இல்லாமல் புதுசாக டிராப்ல அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும், மணிஷ் சதீஷ், டி மனோஜ்குமார், கே முகுந்த், கார்த்திக் சரண், கங்கா பிரதீப், இவங்கெல்லாம் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. மொத்தத்தில் இதான் ஐம் டெஃபினெட்லி சீயிங் ஆன் டாப் ஃபோர், பிளே ஆஃபில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். இதுதான் அவங்களோட கோர். உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து தான் தெரிவிங்க, நீங்கள் எதாவது ஸ்டாட்ஸ் விடுபட்டிருந்தால் சொல்லுங்கள். வெரி குட் சைட், நெருப்புடா, சும்மாவாக அந்த நெருப்புடா அவங்க, ரைட். ஹரி நிஷாத் வில் பி லீடிங், ஈகர்லி வெயிட்டிங். உங்களை மாதிரி நானும் ஒரு மத்தியான மேட்ச் வேறு இருக்குது உங்களுக்கு, மூணு ஏக்காளுக்கு வெயில், அந்த வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா. அதில் விளாட மற்றெல்லாம் ஏழைக்காளுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஈவினிங் விளாட்றதுக்கு. க்ரௌட்ஸ் ஆர் அலோடு இந்த கிரவுண்ட், பக்கத்தில் கிரவுண்டில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். செமிஃபைனல் பிளே ஆஃப் சேலத்துலேயும் ஃபைனல் கோயம்புத்தூர் விளாட போகிறாங்க. லீக் மேட்சஸ் சம் மேட்சஸ் ஆர் இன் திருநெல்வேலி அண்ட் திண்டுக்கல் ஆல்சோ. இதுதான் அவங்களோட இவரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து மிஸ்டர் ஹெச்ஆர் ஸ்ரீனிவாசன் ஆல்சோ சார் வெரி கான்ஃபிடென்ட், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யங் டீம் எங்கிட்ட இருக்குன்னு. ஸோ இதுதான் வச்சுட்டு அவங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி